நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் தினமும் உங்கள் மாவட்டத்தில் எந்த வேலையை அறிவிச்சாலும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸு, ஒரு சில எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிலையும் தெரிஞ்சிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அறிவிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைகளையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். இந்த குரூப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக தாங்க இருக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலையன்ஸ் ஜியோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பல்க் வேகன்சி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் எனி டிகிரி படித்தவங்க, பிஜி டிகிரி படித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். எப்படிலாம் நம்ம இதற்கு அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். இப்போ நீங்க பாக்குறது ஜியோட அபிஷியல் கரியர் பேஜ். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த பேஜ்ல நீங்க ஜாப வந்து ஃபில்டர் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லொகேஷன் வைஸ் நீங்க உங்களோட ஜாப வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஸ்மார்ட் சேல்ஸ் ட்ரெயினில் கிட்டத்தட்ட 7,200 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீலான்சரில் ஒரு 7,600 வேக்கன்ட் இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இதில் ஒரு 1,400 வேக்கன்ட் இருக்குது. சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதில் ஒரு 1,200 வேக்கன்ட் இருக்குது. இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 847 வேக்கன்ட் இருக்குது. ஐடி அண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல செக்டர் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேஜில் அந்த கேட்டகரியில் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் இருக்குது. இதில் காமனாக இந்த போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன்ஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னைக்கு போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப், அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸாக இருக்கக்கூடிய ஜாபை வந்து நீங்கள் டைரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th, 12th அண்ட் டிப்ளமோ ஃபுல் டைமாக முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இந்த போஸ்ட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. 0 to 1 year கொடுப்பாங்க. இதற்கு 1 to 5 years கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும், உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், மொத்த விவரத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதற்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை முக்கியமாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதற்கான பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன மொத்தத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அப்ளை நோ அப்படிங்கிறத கொடுக்கணும். இங்கே நீங்கள் நியூ யூசரா இல்லை ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நான் வந்து நியூ யூசர் தான், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. இதில் உங்களோட நேமு, உங்களையே வந்து ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சாவை போட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். டேரெக்டாக அதற்கு அடுத்தது உங்களோட ரெசியூம் அண்ட் சிவியை நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணோம். இந்த வெப்சைட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் வேணும், நீங்கள் ஃப்ரெஷராக, உங்களுக்கு என்ன சேலரியில் எதிர்பார்க்குறீங்க, மொத்தத்தையுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களோட செக்டார் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 15,000-க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குதுங்க. போஸ்டிங்ஸ் நம்ம லொக்கேஷன்ஸ்லேயே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிரைவேட் ஜாப்ஸை நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். நன்றி.